ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபிட் ஃபேட் சேனல் நாம இப்போ இந்த வீடியோவில் டெய்லி டிராவ்ஸ் பகுதியில் டே முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சுக்குரிய முக்கியமான பத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் இந்த பத்துமே சிறப்பு பெயர்கள் வந்து பார்க்க போகிறோம் ஒரு தலைவர் இருந்தாங்க அப்படின்னா அவருக்கான சிறப்பு பெயர்கள் இருக்கும் அந்த வகையில் இந்த சிறப்பு பெயருக்குரிய தலைவர் யார் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் சேது சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் மா போ சிவஞானம் மா போ சிவஞானம் நெக்ஸ்ட் தொண்டர் சீர் பரவுவார் என அழைக்கப்படுபவர் யார் தொண்டர் சீர் பரவுவார் என அழைக்கப்படுபவர் சேக்கிலார் இதுக்குரிய ஆன்சர் சேக்கிலார் நெக்ஸ்ட் மூதறிஞர் என அழைக்கப்படுபவர் யார் மூதறிஞர் என அழைக்கப்படுபவர் ராஜாஜி இதுக்குரிய ஆன்சர் ராஜாஜி கவியோகி என அழைக்கப்படுபவர் யார் கவியோகி என அழைக்கப்படுபவர் பாரதியார் சுத்தானந்த பாரதியார் நெக்ஸ்ட் கர்ம வீரர் என அழைக்கப்படுபவர் யார் கர்ம வீரர் என அழைக்கப்படுபவர் காமராஜர் கர்ம வீரர் என அழைக்கப்படுபவர் காமராஜர் நெக்ஸ்ட் பைந்தமிழ் தேர்ப்பாகன் என அழைக்கப்படுபவர் யார் பைந்தமிழ் தேர்ப்பாகன் என அழைக்கப்படுபவர் பாரதியார் இதுக்குரிய ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகளார் மறைமலை அடிகளார் நெக்ஸ்ட் சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவர் யார் சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன் இதுக்குரிய ஆன்சர் புதுமை பித்தன் நெக்ஸ்ட் சிறுகதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சிறுகதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் வாவேசு ஐயர் வாவேசு ஐயர் இப்போ இந்த பத்து கொஷின் ஆன்சரை நம்ம திரும்ப வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் ராபி சேது பிள்ளை நெக்ஸ்ட்டு சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் மாப்போ சிவஞானம் நெக்ஸ்ட்டு தொண்டர் சீர் பரவுவார் என அழைக்கப்படுபவர் சேக்கிலார் நெக்ஸ்ட்டு மூதறிஞர் என அழைக்கப்படுபவர் ராஜாஜி நெக்ஸ்ட்டு கவியோகி என அழைக்கப்படுபவர் சுத்தானந்த பாரதியார் நெக்ஸ்ட்டு கர்ம வீரர் என அழைக்கப்படுபவர் காமராஜர் நெக்ஸ்ட்டு பைந்தமிழ் தேர்ப்பாகன் என அழைக்கப்படுபவர் பாரதியார் நெக்ஸ்ட்டு தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகளார் நெக்ஸ்ட்டு சிறுகதையின் மன்னன் என அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன் நெக்ஸ்ட்டு சிறுகதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் வாவேசு ஐயர் தினமும் படி வேலையை பிடி தேங்க்யூ